எஸ்டிவியின் சாதனையாளர்கள் களம் சீசன் 2 டீசர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. திருச்சியில் புகழ்பெற்ற எஸ்டிவி சார்பில் சாதனையாளர்கள் களம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. இதில் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் திருச்சி வீரர் வீராங்கனைகளை வெளியுலகிற்கு அடையாளம் காட்டும் வகையில் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. தற்போது இதன் சாதனையாளர்கள் களம் சீசன் 2 நிகழ்ச்சி விரைவில் ஒளிபரப்பாக உள்ளது. உலக இளைஞர் திருந்தினத்தை முன்னிட்டு சாதனையாளர்கள் களம் சீசன் 2 வெளியீட்டு விழா 15/7/2021 அன்று நடைபெற்றது. திருச்சி தில்லைநகர் சாஸ்திரி சாலையில் உள்ள சிறுதானிய உணவகமான ஆப்பிள் மில்லட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் திருச்சி மாநகர காவல்துறை ஸ்ரீரங்கம் சரக உதவி ஆணையர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு முதல் டீசரை வெளியிட்டார். சிறப்பு அழைப்பாளராக ஆப்பிள் மில்லட் உணவக நிர்வாக இயக்குனர் வீரசக்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். எஸ்டிவி நிர்வாக இயக்குனர் பாலசுப்ரமணியன், நிகழ்ச்சி தொகுப்பாளரும் சமூக ஆர்வலருமான தாமஸ், சர்வதேச தடகள விளையாட்டு வீரர் மணிகண்ட ஆறுமுகம், தாய்வீடு சமூக சேவகர் சிவக்குமார், கலாலயா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அகாடமி இயக்குனர் மரகதம், சமூக சேவகர் சித்ராமூர்த்தி, ஓவிய உலக சாதனையாளர் தர்ணிகா, வழக்கறிஞர் ஆறுமுகம், ரம்யா, பேபி நட்சத்திரா, ஜோரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காலை வணக்கம். சர்வதேச உலக இளைஞர் தினம் நாள். ஆனால் இதை பார்க்கும்போது நான் வரக்குள்ளே தான் பார்த்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2014 ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இது கொண்டாடப்படுகிறது. இது ஐநா என்ன பண்ணியிருக்கு, ஜூலை 15 இதை கொண்டாடணும்னு சொல்லி 2015 ஆரம்பித்து இது இப்போ 7வது வருடமாக இன்றைக்கி கொண்டாடுறோம். அது நம்ம இங்கே கொண்டாடுறது எஸ்டிவிக்கு அதுக்கு ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதில் இந்த இளைஞர் திறன் வந்து இளைஞர்கள் வந்து வீணாகக்கூடாது. அவங்க வந்து எல்லா திறன்களையும், அதாவது படிப்பு மட்டும் இல்லாத தொழிலையும் தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும். இதில் இதுதான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு ஒரு காரணம், நம்ம இந்தியாவிலேயே இருக்கார். இந்தியாவில் இருந்து போனவர் அவர் இங்கேயே தான் இருக்கார். எங்கே இருக்காருன்னா நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கார் பாருங்க. கரெக்டான இடத்துல வச்சுருங்க. விவேகானந்தர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கார். இளைஞர் தான் இந்த நாட்டுக்கு முக்கியம்னு சொன்னவர். ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஒரு இளைஞர், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார். 3 இதில் சொல்லியிருக்கார். 1, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். சமூக பொறுப்போடு இருக்கணும். அறிவு திறனோடு இருக்கணும். இந்த 3 பாயிண்ட்டோடு இருக்கணும்னு சொன்னார். அதேமாரி ஒரு 100 இளைஞரை கொடுங்க, அந்த உலகத்தையே மாற்றுறன்னார். அந்தமாரி இளைஞர் இப்போ நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கார் ஒருத்தர். அதில் ஒரு இளைஞ்சி இங்கேயும் உட்காந்துருக்காங்க. அதனால் இந்த இடத்துல பொருத்தமாக வச்சு அங்கே இப்போ விவகாரம் இருக்கிறத ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த விவகாரந்தரை காட்டிடுங்க உங்கள் இதில் எஸ்டிவியில். ஏன்னா அவர் தான் இளைஞர்கள் மேலே ரொம்ப பொறுப்பாக இருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம நாடு முன்னேறனா அவர் சொன்னதை எல்லாம் பார்த்தோம்னா முன்னேறிடலாம் இளைஞர்கள். அதனால் இந்த பொருத்தமாக இந்த விழா நடக்குது. அதை நீங்கள் எஸ்டிவி வந்து எடுத்து நடத்துறது, யார் நடத்துறதுன்னு தெரியாதவர்களும் நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக வந்து இந்தமாரி இளைஞர்களை கொண்டு வருது. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது தொடரணும். பல இளைஞர்களை நம்ம உருவாக்கணும். இளைஞர்கள் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, படிச்சுட்டா வேலை கொடுக்குறாங்க, அவங்களே வேலை எடுக்கிறது மாரி நம்ம முன்னேற்றம் போகணும். அதனுடைய நோக்கம்தான் இந்த உலக திறன் சொல்லி கொடுக்குறது தான். அது இந்த வருஷம் அதை ஆரம்பித்து அடுத்த வருஷமும் இந்தமாரி நிகழ்ச்சியை நம்ம சிறப்பான முறையில் இளைஞர்களை கண்டுபிடிச்சி அவங்கள அறிமுகப்படுத்துவோம். என்னை அழைத்து சிறப்பித்து இந்த விழாவுக்கு நான் அழைத்து மிக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று உலக இளைஞர் திறன் தினம். இது வந்து இதை எஸ்டிவி வந்து இன்றைக்கி வந்து மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக வந்து இதை வந்து ஒரு விழாவை எடுத்து சாதனையாளர்கள் களம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி கொண்டு போய் கிராமப்புற இளைஞர்கள் மட்டுமல்லாது எங்கெங்கே திறன் இருக்கோ அந்த திறனுள்ள இளைஞர்களையும் மாணவ மாணவிகளையும் கண்டுபிடித்து உலகுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி தான் சாதனையாளர் களம். அதை இன்றைக்கி வந்து உலக இளைஞர் திறன் தினம் இன்று
லான்ச் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் வந்து நிறைய வந்து கண்டுபிடிக்க முடியாத திறமைகளை நிறைய பேர் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஊருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிற மக்களை இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் உலகத்துக்கு காமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியை இன்றைக்கி வந்து இன்றைய தினத்தில் லான்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா நிறைய திறமைசாலிகள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டோம். இந்த நிகழ்ச்சியை சப்போர்ட் செய்து வழங்குவதில் விஸ்டம் ஹெல்த் பள்ளி சார்பாகவும் ஆப்பிள் மில்லட் சார்பாகவும் சப்போர்ட் செய்கிறதுல எனக்கு பெருமை. அதை எஸ்டிவி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இது அதை விட மிக பெருமை. அதற்கு தாமஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு சமூக ஆர்வலர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது அதை விட ஒரு பெருமையான விஷயங்கள். ஸோ எல்லா பெருமையும் ஒரு நிகழ்ச்சியில் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.